வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் புத்தாக்க பயிற்சி கட்டகம் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் 8th ஸ்டாண்டர்ட் இது வந்து நம்ம சோஷியல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ குட்டீஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்கிறது தான் என்எம்எஸ் எக்ஸாம் வரப்போகுது தென் இப்போ ட்ரஸ்ட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே கண்டிப்பாக என்எம்எம்எஸ் பிப்ரவரியில் தான் வைப்பாங்க உறுதி சரிங்களா அதனால படிச்சுட்டுருங்க நல்ல ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் தென் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது எல்லாமே செவன்த்து சரிங்களா ஸோ செவன்த்தில் மூணு டேர்ம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ளஸ் நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கிற எல்லா கொஸ்டினும் பாருங்கள் தென் குட்டீஸ் நான் வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சரிங்களா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நாளைக்கு கொடுக்குறேன் சரியா 100 மார்க்ஸ் டெஸ்ட்டு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் சரியா செகண்ட் டேர்ம் 8th செகண்ட் டேர்ம்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நான் நாளைக்கு என்எம்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறேன் ஓகேவா 100 மார்க்ஸ் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம் மாணவர் செயல்பாடு பார்க்கலாம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்எம்எஸ்க்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இதிலிருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்க மதுரா விஜயம் யாருடைய நூல் கங்காதேவியினுடைய நூல் சரிங்களா இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் கீழ்கண்ட குறிப்புகளின் அடிப்படையில் மின்னாட்டைகள் உதவியுடன் விலகுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நூல்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா வேற ஒன்றும் இல்லை கம்பராமாயணம் கம்பர் பெரிய புராணம் சேக்கிலார் 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனிகளுடையதே தேவாரம் நம்பியாண்டார் நம்பி திருவாசகம் மாணிக்க வாசகர் இந்த மாணிக்க வாசகர் தான் நம்மளுக்கு நாயன்மார்கள் கொடுத்துருக்காங்க மாணிக்க வாசகர் நாயன்மார்கள்ல ஒருவர் சரிங்களா கீத கோவிந்தம் ஜெயதேவர் இதெல்லாம் பாத்துக்கணும் சமய சார்பற்ற இலக்கியங்கள் இது சமய இலக்கியங்கள் சரிங்களா இது எல்லாமே சமய இலக்கியங்கள் சமய சார்பற்ற இலக்கியங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரா விஜயம் கங்காதேவி அமுக்தமாளிதா கிருஷ்ணதேவராயருடையது இது தெலுங்குல எழுதப்பட்ட நூல் தான் இதெல்லாம் கூட கேட்பாங்க சந்த் பார்தே பிருத்திவிராஜ ராசோ ராஜதரங்கினி கல்கனர் சுயசரிதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தபகத் நாஸ்ரி உஸ் சிராஜ் முகமது கோரி படையெடுப்பு சரிங்களா இது வந்து முகமது கோரியினுடைய படையெடுப்பு பத்தி விளக்கக்கூடியதாக இருக்கு தாஜ் உல் மா அசிரி ஹசன் நிசாமியுடையது குத்புதீன் ஐபக் பற்றிய செய்தி சுல்தானிய வரலாறு சுல்தான்களுடைய ஆட்சி பாபர் நாமா பாபர் எழுதுனது ஐனி அக்பரி அக்பர் நாமா இது அபுல் பாசல் எழுதுனது தசுக் ஜஹாங்கிரி அப்படிங்கிறது ஜஹாங்கிர் எழுதின நூல் சுயசரிதி எல்லாமே சரியா தன்னை பற்றி எழுதி கொண்டது தாரிக் பதானி பதானி தாரிக் பதானிங்கிறது பதானி எழுதுனது அக்பரின் ஆட்சியை பற்றிய ஒரு தொகுப்பு சரியா இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மாணவர் செயல்பாடு பாருங்க வரைபடம் குறித்தல் சரிங்களா மேப்பு இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் அதாவது முக்கியமான இடங்கள் சரிங்களா கோட்டைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எந்த இடங்கள்ல அமைஞ்சிருக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிக்க சொல்றாங்க ஓகேவா செங்கோட்டை டெல்லியில் இருக்கு ஓகேவா தில்வாரா ராஜஸ்தான் காஜிராகோ மத்திய பிரதேசத்தில் இருக்கு சார்மினார் ஹைதராபாத் வித்தாலா கோவில் கர்நாடகாவில் இருக்கு தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டில் இருக்கு சரிங்களா பார்த்துக்கோங்க இதே போல நம்மளுக்கு என்எம்எஸ்லையும் கேட்பாங்க ட்ரஸ்ட்லையும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து மேப் கொடுத்து எந்த அதாவது ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க நம்ம மேப்பில் குறிக்க கூட தேவையில்லை பட் இந்த பிளேஸில் தான் இப்போ ஹைதராபாத் கொடுத்துருப்பாங்க கர்நாடகா இது 1, 2, 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ ஒன்றுங்கிறது ஹைதராபாத் சரியா தவறா சரியா அதாவது பொருந்தாதது இது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் இங்கே நாணயங்கள் பற்றிய செய்திகள் சரிங்களா இந்த நாணயங்கள் எந்த மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு கடவுள் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் கடவுள் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் இது கடவுள் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயமாக இருக்கு அடுத்தது போர் முறைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாணயம் நல்லா பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு இது போர் முறைகளை வெளிப்படுத்தும் நாணயமாக இருக்கு டி அரசர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் ஏ சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மகுடம் தேசிய சின்னத்தை சிறப்பிக்கும் நாணயம் நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய நாணயம் அரசின் குறிப்புகள் உள்ள நாணயம்
இங்க பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா, குறிப்புகள் எழுதியிருக்கு. சோ இது பி, அரசின் குறிப்புகள் உள்ள நாணயம். கீழ்காணும் படங்களில் உள்ள நூலாசிரியர்களின் நூல்களை பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதுக. கம்பருடையது இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, பட்டியலில் இங்க கொடுத்துருக்காங்க யார் யாருடைய இதெல்லாம் நூல் யாருது அப்படின்னு எழுதணும். கம்பர், கம்பராமாயணம், சேக்கிலார், பெரிய புராணம், கிருஷ்ணதேவராயர், அமுக்தமாளிதா, நாயன்மார்கள், திருவாசகம். சரிங்களா, நாயன்மார்கள் யாருங்க? மாணிக்க, திருவாசகம், திருவாசகத்தை எழுதியவர் நாயன்மார்கள் ஒருவரான மாணிக்க வாசகர் எழுதினதுதான். சரிங்களா, அதான். இங்கே 4000 பிரபந்தம் மட்டும் இருக்கு. இது யார் எழுதுனது? நாதமுனிகள். சரிங்களா, நாதமுனி எழுதினது. அடுத்தது பாருங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது செயல்பாடு 2 பாருங்க. இடைக்கால இந்தியாவின் சமூக அரசியல் நிலை. ஓகே, சோ 7th பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம க்வெஸ்சன் எல்லாம் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மாணவர் செயல்பாட்டில், அதாவது நீங்களே இது பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்க, அதாவது ஆசிரியர் இதுலயே வரும். மாணவர்கள் வந்து 2 குழுக்களாக பிரிஞ்சு இப்போ வந்து சமூக நிலை எப்படி இருக்கு, அப்ப இடைக்காலத்தில் எப்படி சமூக நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேறுபாட சொல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படின்னு பாருங்க. இடைக்கால இந்தியாவினுடைய சமூக நிலையில் சமூக அரசியல் மாற்றங்கள். அந்த வரைக்குமே ஓரளவுக்கு அந்த பழைய முறைகள், அந்த சமயம் சார்ந்த ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான முகலாயர்களுடைய வருகை அந்த இதில் காலகட்டங்களில், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. முஸ்லீம் வருகை, இந்திய கலாச்சாரம் மாற்றம், உணவு உடை பழக்கம் இந்த செயல்கள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. சமூக பிரிவுகள், ஏற்றத்தாழ்வு, உயர்நிலை, இடைநிலை, கீழ்நிலை, இந்த மாதிரியான சமூக பிரிவுகள். சரிங்களா, அதாவது ஜாதி பிரிவு, அந்த உயர்நிலை உயர்மட்டத்தில் ஒரு குழு இருப்பாங்க, இடைநிலையில மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கும் கீழே ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க அந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி 3 பகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. பக்தி சூபி இயக்கம், சமூக சமய முறையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரே கடவுள் பஜனை முறை இந்த மாதிரி இருந்துச்சு. ரக்ஷாபந்தன் பண்பாட்டு முறை, ரக்ஷாபந்தன் எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா, நாடு முழுவதுமே ஒரே மாதிரியான, அதாவது உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு இதாக தான் அது அந்த இது கொண்டு வந்தாங்க. முஸ்லிம்கள் உயர் பதவி அடைதல் இந்த இடைக்கால இந்தியாவில், தலாக் முறை. இன்னைக்கும் நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம் இல்லையா, முஸ்லிம்கள் தான் தலாக் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான். தலாக் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மனைவி வீட்டை விட்டு போயிடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அடிமை முறை இருந்துச்சு. பர்தா மற்றும் குழந்தை திருமணம் இருந்துச்சு. சாதி முறை தீவிரமாக இருந்துச்சு. பெண்கள் உயர்நிலை இந்த இதுல விஜயநகரத்துல அந்த இது மாதிரி இருந்துச்சு. பெண்கள் விஜயநகரம்ல மட்டும் பெண்கள் உயர்நிலையில இருந்தாங்க. மத சகிப்புத்தன்மை இந்த இதுல இருந்திருக்கு. சரிங்களா, அக்பருடைய ஆட்சி காலம்லாம் மத சகிப்புத்தன்மை. சரிங்களா, அது எல்லாமே பின்பற்றினாங்க. இப்ப நம்ம அதை எப்படி எழுதுனா, இன்னைக்கு சமூகம், இன்னைக்கும் சமூகம் எப்படி இருக்குங்க? இன்னைக்கும் நம்ம அந்நிய கலாச்சாரத்துல சிக்குண்டு இன்னைக்கும் வந்து அன்னைக்கு இருந்த உணவு பழக்கம் இன்னைக்கு நம்மளும் மாத்திட்டே வந்துட்டு இருக்கோம். சமூக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்னைக்கு இல்லை. சரிங்களா, ஒரே மாதிரியான சூழல் இன்னைக்கு மாறிட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம், நல்லாவே மாறிட்டு வந்துருச்சு. ஆனா சமய முறையிலே மாற்றம், சமூக சமய முறையில் ஒரே கடவுள் அப்படின்னா அது மட்டும் இன்னைக்கு மாறிடுச்சு. பல கடவுள் பல சமயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரிங்களா, இன்னைக்கு குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட்டிருக்கு, சாதி முறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் இன்னைக்கு சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகியிருக்கு. இதெல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா, அரசியல் நிலை. இதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க நீங்க. சரிங்களா, என்எம்எம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் முக்கியமா. ரைட், அடுத்தது இங்க பாருங்க, முகலாய அரசர்களின் ஆட்சி காலம். முகலாயர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் இந்த 6 பேர் தான் முகலாயர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள். சரிங்களா, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்களுக்கு அடுத்தது இவ யாரு அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஓகேவா, யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன் இருக்கு. பாபர், ஹுமாயூன், அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் அப்புறம் ஷாஜஹான், கடைசி அவுரங்கசீப். இவருடைய ஆட்சிகள் இதோட முகலாய அரசம் இது வந்து முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இவங்களுடைய காலகட்டத்திலே மராத்தியர்கள் இருந்தாங்க. மராத்தியர்கள் தலையிருப்பு அந்த இதுல வந்த உடனே ஓரளவுக்கு ஒடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இந்த இயர் கூட உங்களுக்கு இந்த இது முதல்ல இது மட்டும் கேட்பாங்க. சரிங்களா,
முகலாயர்களுடைய ஆரம்பம் அந்த இது கேட்பாங்க. ஆனா இந்த ஆர்டர் கேட்பாங்க, உறுதியா கேட்பாங்க என்எம்எம் ஸ்டூடெண்ட்டுக்கு, இது பாத்துக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்து எது சரி அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆர்டரை கொடுத்துட்டு எது சரி, இவங்களுக்கு அப்புறம் இவங்க அந்த மாதிரி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் கேட்கிறாங்க. இங்க மாணவர் செயல்பாடுல அதான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு குழுக்களாக இருந்து இந்த மாதிரி சீர்திருத்த வேண்டியது, இன்னும் சீர்திருத்த வேண்டிய செயல்பாடுகள் என்னங்க, இன்னும் பல சமயம் பல கடவுள் அப்படின்னு இருக்குது, அதை சீர்திருத்தணும் கண்டிப்பா. இன்னைக்கும் சமூக மாற்றங்கள், அதாவது சமூக கொடுமைகள், இன்னைக்கு எத்தனையோ பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு சிக்கொண்டு இருக்கணும். காரணம் என்னதுங்க, மீடியாக்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், இது முக்கியமா பாத்துக்கங்க. இது க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். பாருங்க, பாபர் முகலாய பேரரசை நிறுவியவர், இந்துஸ்தானின் பேரரசர் என அறிவிக்கப்பட்டவர். முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு, பாபர். இவர் என்ன அழைக்கப்பட்டார், இந்துஸ்தானின் பேரரசர் அழைக்கப்பட்டார். அடுத்தது ஹுமாயூன் பாருங்க, கன்னோஜ் போரில் செர்கானிடம் தோல்வி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்கன்களை தோற்கடித்து மீண்டும் அரியணை ஏறினாரு. அக்பர் இரண்டாம் பானிபட் போர்ல வட இந்தியா முழுவதும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாரு. இவர் ஒரு கொள்கை பின்பற்றினாரு, ராஜபுத்திர கொள்கை. அது மூலமா தன்னுடைய ஆட்சியில அந்த இந்த ராஜபுத்திர கொள்கை மூலமா அவர்களை தன் ஆட்சியின் கீழே கொண்டு வந்தார் சரிங்களா. முதல் பானிபட் போர் இந்த இவங்களுடைய இவருடைய காலகட்டம், பாபருடைய காலகட்டம். இரண்டாம் பானிபட் போர் அக்பருடைய காலகட்டத்தில் நடந்தது, அது முக்கியம். ஜஹாங்கீர் பல கழகங்கள், ஜஹாங்கீர் ஆட்சியில பல கழகங்கள் நடைபெற்றுச்சு. முக்கியமா ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, சீக்கிய குரு கொல்லப்பட்டதுனால பெரும்புரட்சி அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு சரிங்களா. பெரிய சீக்கியர்கள் இவர்களுக்கு எதிராக திரும்பினாங்க, ஜஹாங்கீருக்கு எதிராக. அவுரங்கசீப்க்கும் மராத்தியர்களுக்கும் இடையில மோதல் இருந்துச்சு. ஷாஜஹான் தக்கான கொள்கை வாரிசு போர் இந்த இவருடைய காலகட்டத்தில் சரியா. பாருங்க எப்படி வந்து மைண்ட் மேப் போடுறதுன்ட்டு ஈஸியாக இருக்குல்லையே, பார்த்தோன்னே புரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் சரியா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு, அது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இதில் உங்களுக்கு செவன்த் புக்கில் வராதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இதில் கன்னோஜ் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், கன்னோஜ் எங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம். சோமநாதபுரம் கோயில் படையெடுப்புக்கு தொடர்புடையவர் யாருங்க, சோமநாதபுரம் கோயில் படையெடுப்புக்கு முகமது கஜினி தான் தொடர்புடையவர். இதில் முகமது பின் துக்ளக் காலத்தில் தலைநகர மாற்றம் குறித்து விளக்கமுங்கிறாங்க. முகமது பின் துக்ளக் காலத்தில் அந்த தலைநகர் மாற்றத்தின் காரணமாக அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மக்கள் பெரிய துன்பத்திற்கு ஆளானாங்க சரிங்களா. செவன்த் புக்ல பேஜ் நம்பர் 131 பாருங்க, இது மட்டும் கொடுங்க போதும். முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரி, அதாவது தேவகிரினா என்ன இடம், தௌலதாபாத், மாற்றி டெல்லியை பொட்டர்காடாக்கினார் சரிங்களா. டெல்லியை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். டெல்லியிலிருந்து முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு மாற்றி டெல்லியை பொட்டர்காடாக்கினார். இந்த தௌலதாபாத் பிராக்கெட்ல போடணும். இந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் நடந்தே அந்த அங்க கூட்டிட்டு போனார் சரிங்களா. ஸோ அவ்வளவு தூரம் மக்களால் பயணிக்க முடியல, தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு அந்த மாதிரியான போகும்பொழுது வழியிலேயே நிறைய பேர் பஞ்சம் பேர், அந்த காலகட்டத்தில் பஞ்சத்தினால இப்படி மாத்தினாரு. ஸோ இதுலேயும் மக்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லாதனால அந்த வழியிலேயே பாதி பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப இதானதுனால முகமது பின் துக்ளக் ஆட்சி காலம் ரொம்ப மோசமான ஒரு சூழல் நடந்த ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இது மட்டும் எழுதுனா போதும் ஓகேவா, ரைட். அடுத்தது தேர்ட் பாருங்க, இடைக்கால இந்தியாவின் பொருளாதார மாற்றங்கள். இதை அடுத்து நான் ரெண்டு லெசனாகவே உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா, ரைட் குட்டீஸ். ஓகே, தேங்க்யூ.